Hey guys, welcome back to my channel. So channel ku sandina na raagul and idu TN11 channel marakama subscribe panikonga and pakkathula irukka andha kutti bell icon click panikonga Instagram Facebook la poi follow kuduthirunga. இல்லை இந்த ரைட் பார்த்தீங்கன்னா 3:00 கிளம்ப வேண்டிய ரைடு அப்படி இப்படின்னு லேட் பண்ணி நானே 4:00 தான் கிளம்பி முடித்தேன். பட் இப்போ டைம் வந்து 4:05 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவங்கலாம் இப்போ தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் டக்கு டக்குனு எடுத்து இன்ட்ரோ ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். 3-4 மந்த் ஆயிடுச்சு. அதனால் இந்த ரைடு வந்து நமக்காக பண்ணும் எதுவும் விளாக்லாம் பெருசாக எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். இருந்தாலும் வந்து கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, அதனால் வந்து ஏதோ ஒரு விளாக் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு சும்மா இப்போ ஆரம்பித்தேன். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்களாம், அதனால் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்போ கிளம்ப போகிறோன்னு தெரில இங்கேருந்து. ஏன்னா இது ஒரு ஆல்ரெடி ஒரு 1 hour 1.5 hour கிட்ட லேட் ஆகிடுச்சு இந்த ரைடில். ஸோ பார்க்கலாம். ஓகே, நான் இதுக்கப்புறம் கிளம்பிட்டு கண்டி பண்ணுறேன். எஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்து நான் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆல்ரெடி எல்லாமே இடம் பார்த்த இடம் தான் கொல்லிமலை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது, அதனால ஒரு சின்னதாக ரைடு ஒன்று பண்ணிட்டு வரலாம் அந்த 2 days அப்படின்ட்டு கொல்லிமலை கிளம்பி வச்சு. ஸோ இந்த ரைடு நல்லா என்ஜாய் பண்ணி போனோம். அந்த வண்டி பைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் அதுக்காகவும் சரி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும். 300 கிலோமீட்டர் ஓட்டினா தான் நமக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கா ரெடி விலை எல்லாமே தெரியும். ஓகே கைஸ், ஃபைனலி கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கேயும் போகிறதா இல்லை, பிகாஸ் கிளைமேட் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை இங்கே இப்போது. ஸோ காலையில் பைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோடரில் இருக்குது. அண்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயாவது சுத்த முடிஞ்சால் சுற்ற முடியும், பார்த்துட்டு சுற்றிட்டு வருவேன். ஓகே கைஸ், காலையில் எழுந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 4:00 எழுந்துட்டோம். எழுந்து நானும் கௌதம் ப்ரோவும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மிஸ்ட் எதுவும் தெரில, ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படியே சன்ரைஸ் ஆக ஆக ஃபுல் மிஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே, ரியலி வேறு லெவல், சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி அப்படியே வியூ பாயிண்ட் போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போனோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வரோம். லைட்டாக அப்பப்போ மழை பெய்யுது, அது மழை விட்டுருச்சு இப்போது. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். நைஸ். அண்டு இது பார்த்தீங்கன்னா சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் கொல்லிமலையில், சூப்பராக இருக்குது. வேற லெவலில் இருக்கு. அந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஹோட்டல் தான், ஹோட்டல் பேர் வந்து சம்மா கூட்டமாக இருக்கு. இதுதான் ஹோட்டல் மூணு ஹோட்டல் வருணம் நல்லா இருக்கு. சார் சண்டி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் மாசிலா அருவி 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அப்புறம் ஏதோ டிக்கை அம்மன் கோயில்னு போட்டிருக்கு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி மாசி பெரிய சாமி கோயில், அந்த இடத்துல கரெக்டாக போஸ்ட் ஓட்டி அதை கிழிச்சிருக்காங்க போல். நான் அப்படியே அந்த வியூ பாயிண்ட் இல்லை இந்த ரிவருக்கு போகணும். ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயோ ஒரு போர்ட் பார்த்துட்டு சைன் போர்ட் பார்த்துட்டு திரும்பிட்டுருக்காங்க. அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு, திரும்பிட்டோம் அப்படின்னாங்க. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போட்டுருக்கு. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் அது தெரியாமல் அந்த போர்டு பார்க்காம. சார் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த ரோடு வழியாக உள்ளே. நான் லைட்டாக வந்துக்கண்ணா. சண்டே இப்போது மாசிலா ஃபால்ஸ் வந்தாச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது, தெரியுதுங்களா? ஃபுல்லாக கார் எல்லா இடத்துலையும் நிற்கிது. அங்கே வேறு ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பஸ்ஸு வந்து சைடில் அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு, அதனால் வந்து அதை எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் நிறையா கார்லாம் அங்கே நின்றுட்டுருக்கு. இதுக்கப்புறம் நிறையா கார்ஸ்லாம் வரும் போல். வரும் எந்த கெட்டப்பில் போயிட்டுருக்காங்கன்னு. ஃபால்ஸ் அதோ தெரியுது, பட் அங்கே குளிக்க விடுவாங்களான்னு தெரில.
ஓகே எஸ் கரெக்டாக இருக்குது. எஸ் என்னடா திடீர்னு ஒரு விளாக் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா டக்குன்னு அப்படியே கட் பண்ணிட்டு என்னாச்சு என்ன நடந்ததுன்றது ஒரு டவுட் இருக்கும். எஸ் ஃபைனலி நீங்கள் தமிழில் பார்த்தது தான் எல்லாமே, ஆல்ரெடி டைட்டிலாம் கொடுத்துருப்பேன் அதே தான். என்னோடய கோப்ரோ 7, இது என்னோடய கோப்ரோ 7, இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் என்னோடய விளாக் கேமராக்காக. கொல்லி ஹில்ஸ் போயிட்டு இப்போது நாங்கள் எல்லாம் நார்மலாக ஆல்ரெடி நான் கொல்லி ஹில்ஸ் வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பேன், அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்க மாட்டேன். என்னோட கிடச்ச அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டலாம் அப்படின்ட்டு எடிட் பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா, இது நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வாட்டர் ஃபால்ஸில் நிறைய தண்ணிக்குள்ளே கோகர்ணா பீச் ஃபுல்லாகவே இந்த கோப்ரோ வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் தான் எல்லாருமே பண்ணிகிட்ருந்தேன். இதில் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு வந்து நான் வந்து பேட்ரி எப்போவுமே பேட்ரி போடும் போதெல்லாம் இதை போட்டு இந்த மாதிரி சவுண்ட் வரும், லாக் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆனாவது பார்த்திங்களா, ஸோ இந்த மாதிரி ஆன் ஆகும். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரைடுக்கு வந்து நம்ம எல்லாமே பைக்கை தான் செக் பண்ணுவோம், ஆனால் மோட்டர் பிளாக் பண்ணுறவங்க வந்து கோப்ரோ கேமராவையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும் இதுக்கப்புறம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், இப்போ தான் யோசிக்கிறேன். ஆஃப் பண்ண முடியல, தெரியுதுங்களா, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகலை கோப்ரோ. எஸ் ஆஃப் ஆகலை. ஸோ வாய்ஸ் நான் வந்து பேட்ரி ஒவ்வொரு டைம் பேட்ரி ரிமூவ் பண்ணால் தான், ஸோ இந்த மாதிரி பேட்ரி ரிமூவ் பண்ணால் தான் ஆஃப் ஆகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கோப்ரோ வந்து நான் நார்மலாகவே எப்போவுமே க்ளவ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நெயிலும் நகமும் இருக்காது, சுத்தமாக நகம் இருக்காது, க்ளவ் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கேஸ் போட்டிருப்போம் கோப்ரோவில், ஸோ கேஸில் தான் ஆன் ஆஃப்லாம் பண்ணிகிட்ருந்தேன். பட் இந்த ஸ்விட்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டே பார்த்தா தெரியும், இந்த ஸ்விட்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன இது பாருங்கள், தெரியுதா இந்த ஸ்விட்ச்சு எப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னே எனக்கு சரியாக தெரியல. அண்ட் இந்த ஸ்விட்ச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடம் மட்டும் தனியாக கட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா, இந்த மாதிரி தனியாக கட் ஆகிருக்கு. ஸோ இது வழியாக தண்ணி உள்ளே போயிருக்கு. அன்றைக்கி நான் வந்து கேஸ்லாம் போட்டிருந்தேன், வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எதுவும் போடல நான் இதுக்கு கோப்ரோக்கு. ஏன்னா கோப்ரோ வந்து 30 meters வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால கோப்ரோக்கு. அண்ட் வாட்டர் ஃபால்ஸில் தானே எடுக்க போகிறோம், நம்ம தண்ணிக்குள்ளெலாம் ரொம்ப இது பண்ண போகிறதில்ல, விட்டு கோப்ரோ ஃபுல்லாக நம்ம நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ஷாட் மாதிரிலாம் எதுவும் எடுக்க போகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு ட்ரைபாட் வச்சு நான் வாட்டர் ஃபால்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆனிச்சு. அது வந்து பக்னால மேக்ஸிமம் கோப்ரோ 7 வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும், கோப்ரோவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், நிறைய பிரச்சனைலாம் பண்ணும். பட் இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ எப்படி இதுக்குள்ளே தண்ணி போயிடுது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் பேட்டரி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்தது. ஸோ எப்படா தண்ணி போயிருக்கும், ஏன்னா இந்த கேஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் லாக் பண்ணுவேன். அண்டு இந்த சைடு வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டெலாம் இருக்கும், ஸோ இங்கேயுமே ஒரு கேஸ் வரும், அதுவும் நான் போட்டு தான் வச்சுருப்பேன் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி இதுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் எனக்கு அங்கே சுத்தமாக தெரியல ரைடில், அதுக்கப்புறம் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல ஃபுல்லாகவே. நான் எல்லாமே தண்ணி போயிடுச்சுங்கும் போது ஃபுல்லாகவே எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னார் இந்த மாதிரி இப்படி ஓப்பன் இருக்குது அப்படின்னு. ஸோ தெரியுதுங்களா எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இடம். ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் உள்ளே போயிடுது. இந்த மாதிரி ஷார்ப் ஐட்டம்லாம் இதுக்கு முன்னாடி வச்சு இதில் பண்ணதில்லை, பட் இது ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு இந்த இடம் ஃபுல்லாக, அதனால் இதுக்கப்புறம் நான் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும் இந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போது தெரியுதுங்களா இந்த ஓட்டை இப்படி வந்து இது வழியாக தண்ணி உள்ளே போயிருக்கு கோப்ரோக்குள்ளே. எஸ் கோப்ரோ இப்போ வந்து ரைடில் வந்து என்னால் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு டைம் ஆன் பண்ணிட்டேன்னா அது கண்டினியூவாக ஸ்ட்ரெச்சான வீடியோ எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் எப்போ நான் நிப்பாட்டுறேனோ அப்போ வந்து நான் பேட்டரி எடுத்துகிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு முக்கியமான ஸ்பாட்டோ இல்லை எங்கே போகிறோமோ அந்த இடத்துல எடுக்கிற மாதிரி தான் இது. இதுக்கப்புறம் நான் என்னால் கோப்ரோவில் இதில் எடுக்க முடியும். இந்த இஷ்யூ இதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அண்ட் மோட்டோ பிளாக் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வரும்போது உங்களோட கோப்ரோவில் மேலே இருக்க அந்த ஸ்டார்ட் பட்டனாக இருக்கட்டும், ஆன் ஆஃப் பட்டனாக இருக்கட்டும், சுற்றி வேறு ஏதாவது கோப்ரோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது பட்டன் இருந்துச்சுனாலோ இல்லை எந்த மேக்ஸ் 360 எதாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டா 360 இருக்கட்டும், டிஜே ஆஸ்மாவாக இருக்கட்டும், நீங்கள் எஸ்டே கேம் எது வச்சுருந்தாலும் சரி உங்களோட இந்த விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஆனந்த மாதிரி உங்களுக்கும் ஆகிற மாதிரி விட்டுறாதீங்க. நான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா சென்னையில் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், இது பாம்பேக்கு தான் அனுப்பணுமா கோப்ரோவை. ஸோ நான் சென்னையில் தேடி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சென்னையில் வந்து ஒரே ஒரு கோப்ரோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட பில்லு நான் சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ அவங்கள்ட்ட போய் கொடுத்தேன், அவங்க வந்து இதை ஒரு மேட்டராகவே எடுத்துக்கல. கோப்ரோ வந்து நம்ம ஒரு 30K கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்றத அவங்க ஒரு மேட்டராகவே எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கோப்ரோ வாங்கிட்டு அவங்க கோப்ரோவா சரி ஓகே வாட்டர் டேமேஜா ஓகே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. அண்ட் நான் அதுக்கப்புறம் ஒரு திரும்ப கால் பண்ணும்போது அவங்க கால் அட்டன் பண்ணல, 1 week ஆகும் கோப்ரோ. அதுக்கப்புறம் நாங்களே கால் பண்ணி சொல்லுவோம் இந்த மாதிரி இவ்வளோ பைசா எவ்வளோ ஆகும்னு எஸ்டிமேட் சொல்லுவோம், ஓகேண்ணா நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் விட்டுருங்க வேண்டாம்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் அதுக்கப்புறம் அவங்க கால் எடுக்கல, என்கிட்ட அவங்கள்ட்டே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 1 month அவங்களுக்கு இடையில தான் இருந்துச்சு என்னோடய கோப்ரோ, அதனால தான் இடையில இந்த மாதிரி இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்தது எல்லாமே அதனால கோப்ரோ இல்லாதனால.
அப்புறம் நான் போய் ஒன் மந்த்துக்கு அப்புறம் திரும்ப நான் கால் பண்ணி கண்டினியூவாக கால் பண்ணி அப்புறம் மெசேஜ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கோப்ரோ வந்து ரெடி பண்ண முடியாது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. நாங்கள் சரினு திரும்ப போய் நான் அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொன்னோம் ஸ்டார்டிங்கில் இப்படி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் அவங்க கையில் இருந்துச்சு. இதை தொட்டு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க மேலே, அந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் இருந்தது. இன்னும் ஒன் வீக் எங்கள் கிட்டே கொடுங்க, நாங்கள் வேணால் இன்னும் ஒன் வீக் அப்புறம் ஃப்ரீ ஆனோன்னா நான் பண்ணித்தரோம். அப்பயும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோன்ட்டு அவங்க இந்த அஷூரன்ஸ் கொடுக்கல. ஃப்ரீ ஆகிட்டோம்னா இன்கேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கோப்ரோ பண்ணித்தரோம் அப்படின்ட்டு. அவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்எல்ஆர் அது மாதிரி பெரிய ட்ரோன் அது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த கோப்ரோ வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல, நிறைய கோப்ரோ வாட்டர் டேமேஜில் கிடக்குங்க அது மாதிரி தான் இது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த வீக் பண்ணி தருவாங்களான்னு கன்ஃபார்மாக கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டாங்களா. அதனால் நானும் சரி ஓகே இருக்கிற வரைக்கும் ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது எப்படி ஆகும்னு தெரியாது, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே கைஸ் அண்ட் ரியலி ரொம்ப சாரி, என்னால் இவ்வளோ தான் இந்த விலாகை பண்ண முடியும். ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் கைஸ், சி பிப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ, சி யூ டாடா பாய்.